அவர்கள் இந்த நேரத்தில் நம்மை எதை வைத்து தாக்குகிறார்கள் என்று சொன்னால், மற்ற மாநிலங்களை விடுங்க, தமிழ்நாட்டில் என்ன செய்ய முடியும்னு அவங்க பார்க்குறாங்க. வரிசையாக இந்த இயக்கம் ஆரம்பித்த பொழுதே நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறார் என்பதை வைத்து தான் தொடங்கியது. சென்னையிலே நாம் ஒரு முதல் கூட்டம் போட்டோம். அந்த அடுத்த சில தினங்களிலே அவர் தெளிவாக என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். உண்மையிலே ரஜினிகாந்த் தன் வாழ்க்கையிலேயே எடுத்த விவேகமான முடிவுகளை அது ஒரு முக்கியமான முடிவு. ஏன்னா இறுதி காலத்தை நல்லபடியாக வாழ்வதற்கு அவர் ஏற்பாடு செய்து கொண்டார். நல்ல மனிதர் இல்லையா, கமலஹாசன் மாதிரி இல்லை. இப்போ அவங்களும் ஏதோ ஒரு ஒரு துருப்பு சீட்டாக கமலஹாசனையும் வைத்திருக்கிறார்கள். அவர் இடையில இடையில பேசுறார். என்ன பேசுகிறார், நீ எப்படி அரசியல் பண்ணுவேன்னா உனக்கு இந்த நேரத்தில் இவர் சொல்கிறார், நான் ரஜினிகாந்தை பார்த்து அரசியல் பேசிட்டு வரேன். சரி, இப்போ நீ மேடையில் அரசியல் பேசுப்பா, நீ யாரை வேணாலும் பார்த்து அரசியல் பேசுறது இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் இந்த நேரத்தில் நீ என்ன அரசியல் பேசியிருக்க, அரசியல் எப்படி நடத்துவே என்று கேட்டால் நான் சக்கரை நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டு நடத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கியே, அந்த அளவுக்கு உனக்கு எதுவும் துப்பு கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியாதா, அதை நீ சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா, சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அரசியல் நடத்துவது அவ்வளவு பெரிய மேதமை உள்ள ஆளாக நாங்களும் நினைக்கவில்லை, அது எவ்வளவு பெரிய விஷயம், அதுதான் சாதாரண விஷயம். நீ நல்லா இருக்கும் போதே நீ என்ன அரசியல் பேசுறேங்கிறதான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த நாட்டில் இந்த மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் ஊழல் எதிர்ப்பு இல்லையா. நான் வந்து ஒரு உதாரணத்தை இங்கே நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு அப்பப்போ யாரையாவது கிளப்பி விடுவாங்க, அது அண்ணா ஹசாரிலிருந்து நம்முடைய டிராஃபிக் ராமசாமி வரைக்கும். டிராஃபிக் ராமசாமியை பற்றி நம்ம ஆளுகளுக்கே வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கும், அது ரொம்ப பாவம், ஏதோ ஒரு போராட்டத்தை ஏதாவது ஒன்று எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கிறார், மனுஷன் போராடுறதுக்கே பிறந்திருக்கிறார். ஊழலை எதுக்குறதுக்கு டிராஃபிக் ராமசாமி மாதிரி அவருக்கு சக்தி இல்லையே ஒழிய, ஆனால் அவர் ரொம்ப ஊழல் எதிர்ப்பில் ஒரு முகாமையான ஆள். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அண்மையில் ஊழலை எப்படி ஒழிக்கிறதுன்னு நம்ம இன்னைக்கு ராஜமாதா அன்னைக்கு வந்து குற்றவாளி இல்லையா, அது எப்படின்னு நமக்கு புரியலை. அவர்களே ஒருவரை குற்றவாளியாகவும் காட்ட முடிகிறது, ஒரு அதுவும் ஒரே வழக்கில் ஒரு குற்றவாளி புனிதவதி, இன்னொரு குற்றவாளி வந்து சிறை தண்டனைக்குரியவர், அதே குற்றவாளி விடுதலையாகி வரும்போது ராஜமாதா. என்ன பாயங்களை என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள், நீ காட்டுகின்ற காட்சிகள், நீ காட்டுகின்ற கோலங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆட்பட வேண்டுமா. இந்த டிராஃபிக் ராமசாமி சசிகலா அம்மையாரை பார்த்து பேசியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், மற்றவங்க பேசுகிறத பற்றி எனக்கு எந்த கமெண்ட்டும் இல்லை. அரசியல் காட்சி அரசியல் கட்சின்னு வர்றப்ப அரசியலில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் எத்தனையோ போய் பேரை வந்து போய் பார்க்கலாம், அது அந்த விமர்சனத்துக்குள்ளார நான் போகலாம், அது அரசியல் போட்டிகளுக்குள் நம்ம அரசியலாக கேள்வி கேட்கலாம். டிராஃபிக் ராமசாமிக்கு என்ன வேலை அதுதான் நான் கேட்குறேன். நீ வாழ்க்கை பூரா என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, ஊழலை எதிர்ப்பேன்னு பேசுகிறேன், உனக்கு என்னையா வேலை, அங்கே போய் நீ என்ன கோரிக்கை வச்ச, இல்லை எதுக்காக போய் பார்த்த. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஊழல் எதிர்ப்புன்னு பேசுகிறவங்க எல்லாருமே இங்கே தான் வருவாங்க, நாளைக்கு அது சகாயமாக இருக்கலாம், நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இன்னைக்கு டிராஃபிக் ராமசாமி, நாளைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தனிநபர் சாகசங்கள் அதற்கு நாம் ஆட்படாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதரை பாராட்டுவதற்கு செயற்பாடு போதும், ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தத்துவமும் கொள்கையும் வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி.
அது சகாயமாக இருந்தாலும் சரி, சகாயம் அன்னைக்கு கட்டில் எடுத்துகிட்டு போட்டு அந்த கிரானைட் எடுக்கிற இடத்துல கல் வெட்டுற இடத்துல படுத்திருந்தாருன்னா அதுக்காக நான் அவரை பாராட்ட தயாராக இருக்கேன். அன்னைக்கு அவர் செய்தது போராட்டமாக இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு அரசியலுக்கு வருவதற்கு அது ஒன்று தகுதியாகிவிடாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் முதலே சொன்னது போல, அப்படி விரும்புகிறவர்கள் சமுதாய போராட்டக்காரர்களாக தங்களை வளர்த்து கொள்ளலாமே ஒழிய எதற்காக அரசியலுக்கு வர வேண்டும்? இன்னும் சொல்லப்போனால், நம்ம எல்லாரையும் விட சகாயத்துக்கு நல்லா தெரியும் அந்த ஆட்சி அதிகாரங்களுக்குள் என்ன நடக்கிறது என்று. ஏன்னு கேட்டால், இவங்களை வச்சு தான் எல்லாமே நடக்குது. அரசு அதிகாரிகளை வைத்து தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. அதை பற்றியெல்லாம் நன்கு தெரிந்த ஒருவர் நானும் வருகிறேன் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நான் ஏன் இவர்கள் ஒவ்வொருவரும் இப்போ இங்கே ஒவ்வொருவரையும் வந்து குறைவுபடுத்தி பேச வேண்டும் என்பது நமது நோக்கம் அல்ல, நமக்கு அது தேவையும் அல்ல. ஆனால் அவர்கள் நகர்த்துகின்ற காய்கள் இவர்கள், இந்த காய்களை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்றேன். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்த விட, உன் அறிவு பெற்று அதை சிந்தி.